அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பிரார்த்தனையோடு வகுப்பை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா. நேயர்களே, நாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான இலக்கணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய வகுப்புகளிலே செய்யுள்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படி நாம் கற்றதான வெற்றுமை போன்றது செய்யுள்களிலே வந்திருக்கிறது, கிரியாபதங்கள் எப்படி வந்திருக்கின்றன, அப்படிங்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நாம் தெரிந்து கொண்டது அதை நம்ம அப்ளை பண்றதுக்கு சரியா எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு, அதை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த செய்யுள்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே செய்யுள்களை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முதல்ல யார வணங்குகிறோம்? பிள்ளையாரை வணங்குகிறோம். ஒரு லெட்டர் எழுதுறதா இருந்தா கூட, ஒரு கடிதம் எழுதுகிறோம், கடிதம் எழுதுகின்ற பொழுது முதல்ல என்ன பண்றோம்? பிள்ளையார் சொல்லி போடுவாங்க இல்லையா? பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஆரம்பிப்போம். சோ விநாயகனை நாம் மனதிலே நிறுத்தி அவனை வணங்கி நம்மளுடைய செயல்களை நாம் செய்கின்றோம். இதுதான் நம்மளுடைய இந்துக்களுடைய இந்த பாரதத்தினுடைய பண்பாடாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்மளுடைய வகுப்பிலும் முதல் செய்யுளாக செய்யுள்ள தமிழ சொல்லுகின்றோம், ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோகா அப்படின்னு புல்லிங்க சப்தம். ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். விநாயகனை துதிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம், பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சதான ஸ்லோகம் தான் அது. தெரிந்தவர்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதுதான் ஸ்லோகம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இப்போ இந்த ஸ்லோகத்துல பல சொற்கள் இருக்கின்றன. முதல்ல அந்த சொற்களை நம்ம பிரிக்கணும், என்னென்ன சொற்கள் அப்படிங்கறத தனித்தனியாக எடுத்து பார்க்கணும். கஜானனம் அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய சொல். பூத கணாதி சேவிதம் அப்படின்னு ரெண்டாவது. கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம் அப்படிங்கிறது மூன்றாவது. உமாசுதம் சோக விநாச காரணம் ஐந்தாவது சொல். நமாமி அடுத்த சொல் ஆறாவது சொல். விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படிங்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய ஏதாவது சொல். இதுல வினை சொல்லாக இருக்கக்கூடியது எது இருக்கிறதோ அது முதல்ல எடுத்துக்கிறோம். அந்த வினை சொல்லை எடுத்துக்கொண்டு அதோடு எந்தெந்த சொற்கள் பெயர் சொற்கள் பொருத்தமுடையதாக இருக்கிறதோ அதை நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த செய்யுளிலே இந்த ஸ்லோகத்திலே நமாமி என்பதுதான் வினைச்சொல், கிரியாபதம். நமாமி
இந்த நமாமிங்கிற கிரியாபதம் எந்த காலத்தில் இருக்கிறது? லட் லகாரஹா அப்படின்னு சொல்லுவோம். லட் லகாரஹான்னு சொன்னால் வர்த்தமான காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். வர்த்தமான காலம்னா நிகழ்காலம், நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த சொல் நமாமி. வர்த்தமான காலத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு காலகான்னு எடுத்துட்டோம்னா அதுல மூன்று காலங்கள் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுல வர்த்தமான காலகான் இருக்கு, அப்புறம் புருஷஹா வச்சனம் அப்படின்னு ரெண்டு அம்சங்கள் இருக்கு இல்லையா, பார்த்திருக்கோம் இல்லையா. இப்போ இந்த நமாமி என்பது எங்கே வருகிறது? உத்தம புருஷஹா ஏக வச்சனம், உத்தம புருஷா ஏக வச்சனம், அதுல வரக்கூடியது நமாமி அப்படிங்கிறது. அப்போ நமாமின்னு வந்தா அதை செய்பவன் யார்? உத்தம புருஷா, அதாவது அகம் நான், நான் வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நமாமி நான் நமஸ்கரிக்கிறேன். யாரு நமஸ்கரிக்கிறேன்? நமஸ்கரிக்கிறேன் சொன்னாலேயே தமிழ்ல என்ன அர்த்தம்? நான் தான் அர்த்தம். அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல நமாமி அப்படின்னு சொன்னால் அகம் நமாமி. செய்யுள்ள நமாமின்னு வர இடத்துல சில இடங்கள்ல எல்லாம் அகம்ங்கிறது இல்லாமல் இருக்கும். அப்படின்னா செய்யுள் தப்பு அப்படின்னு அர்த்தம் இல்லை. நமாமி என்கின்ற அந்த வினை வடிவமே எதை காட்டுகிறது அப்படின்னா யார் வணங்குகிறான் அப்படிங்கிறதையும் காட்டுறது. அதனால் அகம் நமாமி நான் வணங்குகிறேன், இதுதான் ஒரு சிறிய வாக்கியம். நமாமி அப்படின்னு சொன்னாலே யார்? கஹா நமாமி, அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். அடுத்தது என்னாகும்? யாரை வணங்குகிறேன் அடுத்தது வரும் இல்லையா? யாரை வணங்குகிறேன் அப்படின்னா, யாரை அப்படின்னு கேட்டாலே அதனுடையதான விடையாக வரக்கூடியது இரண்டாம் வேற்றுமையில இருக்கும், துதியா விபக்தியில இருக்கும். இப்போ இந்த செய்யுள்ள எதெல்லாம் துதியா விபக்தியில இருக்கு? இப்போ கஜானனம் துதியா விபக்தியில இருக்கு, பூத கணாதி சேவிதம் அப்படிங்கிற ஒரு சொல், அது ஒரு துதியா விபக்தியில இருக்கு. கஜானனம் பூத கணாதி சேவிதம், கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம், அதுவும் ரெண்டாவது விபக்தி. உமாசுதம் சோக விநாச காரணம், சோக விநாச காரணம். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம், எல்லாமே இரண்டாம் வெற்றுமையில் இருக்கின்றன. ஆகவே இது எல்லாமே இந்த நமாமி நான் வணங்குகிறேன், யாரை வணங்குகிறேன், இத்தனை சொற்களையும் நம்ம சேர்க்கணும். அப்படின்னா ஒரு சொல் முக்கியமானது, மற்றவைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? அடைய மொழின்னு சொல்றோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், அதுக்கு பேரு விசேஷணம் அப்படின்னு பேர். எதற்கு அடைமொழியை சொல்லுகிறோமோ அதுக்கு பேர் விசேஷம் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம் நம்ம? விசேஷனம்னு சொன்னால் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இல்லையா. தமிழ்ல என்ன சொல்றோம்? அடைமொழி. ஒரு பெயர் சொல்லுக்கு அதை பற்றியதான விவரணங்களை நம்ம கொடுக்கிறோம், அதுக்கு பேர் அடைமொழி அப்படின்னு பேர் இல்லையா சம்ஸ்கிருதத்தில் விசேஷணம். இப்போ அகம் கஜானனம் நமாமி. கஜானனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஜஹானா நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, யானைங்கிறது தெரியும் நமக்கு. ஆனனம்ங்கிற சொல்லியும் நம்ம படிச்சிருக்கோம், ஆனனம்னா முகம், அதுவும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு தீ சேர்க்கணும் நம்ம. கஜானனம் அப்படின்னா விநாயகர், அவருடைய முகம் எப்படி இருக்கிறது, அவருடைய முகத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யானையினுடைய முகத்தோற்றத்தை போன்று தோற்றத்தை உடையவராக இருக்கிறார். அதனால கஜானனம் யானை முகத்தை ஒத்ததான முகத்தை உடையவர்
கஜானனம். தமிழ்ல ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அப்படின்னு ஒரு விநாயகர் ஸ்துதி வருகிறது அல்லவா, ஆனை முகத்தனை, அதுதான் இதனுடைய பொருள் கஜானனம்னா. யானையினுடையதான முகத்தை போன்றதான முகத்தை உடையவராக இருக்கிறார் கஜானனம். அகம் கஜானனம் நமாமி, அகம் கஜானனம் நமாமி. இப்போ மற்ற சொற்கள்லாம் என்ன அப்படின்னா, அதற்கு விசேஷணமாக அடைமொழியாக வரக்கூடிய சொற்கள். அது என்ன அப்படிங்கிறத இதனுடைய விவரத்தை அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம்.